வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிறுமையை தொடரும் உயர்வு என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். யோசேப்புக்கு எகிப்திலே இரண்டு குமாரர் பிறந்தார்கள். அவர்களில் இளையவனே எப்ராயிம் ஆவான். யோசேப்பு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இதை ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு அந்நிய தேசமாகிய எகிப்திலிருந்த ஆரம்ப நாட்களில் அனுபவித்த சிறுமையை நாம் அறிவோம். அங்கே தன்னை அறிந்திருந்தவர்களாலும் அவன் பிழையாக விளங்கி கொள்ளப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அவனுடைய நியாயத்திற்கான அவன் சார்பில் நின்று பரிந்துரை செய்ய ஒருவரும் இருக்கவில்லை. தனிமையும் சிறுமையுமே அவனுடைய பங்காயிருந்தன. அவை அனைத்தையும் அவன் பொறுமையுடன் சகித்தபடியினால் கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். கர்த்தருடைய குறித்த வேலை வந்தபோது அவர் அவனை மகா மேன்மையாய் உயர்த்தி விட்டார். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் என்று சங்கீதம் 107:41-42 வசனங்களிலே வாசிக்கிறபடி அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சங்கீதம் 9:9 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் போன்ற வசனங்கள் அவனில் நிறைவேறின. என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என்று சங்கீதம் 25:16 நாம் வாசிக்கிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், என் தேவனே தாமதியாயும் என்று சங்கீதம் 40:17 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீது தான் சிறுமைப்பட்டிருந்த காலத்தில் தேவனை நோக்கி மன்றாடுகிறான். ஆம், உயர்ந்தவரும் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவருமான நம் தேவன் சிறுமைப்பட்டவர்கள் மேல் எப்போதும் அவர் சிந்தையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். அவர்களுக்காக அவர்களுடைய சத்துருக்களோடு அவர் வழக்காடுகிறார். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் யோசேப்பை தேவன் பழுக பண்ணினார். அவர் அவனை மேன்மையாய் உயர்த்தி விட்டார். அவனுடைய முந்தின சிறுமையும் தாழ்வுகளும் எல்லாம் முற்றிலுமாய் மறக்கப்பட்டு போயின. எகிப்து தேசம் முழுவதும், கானான் தேசம் உட்பட சுற்றிலும் இருந்த தேசங்களை சேர்ந்த பலரும் தாங்கள் உயிர் பிழைக்கும்படியாக அவனுடைய உதவியை நாடி அவன் முன்வந்து பணியும்படி தேவன் செய்தார். ஆம், என கருமையானவர்களே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்கிற வார்த்தை எவ்வளவு நிச்சயமும் எவ்வளவு உண்மையுமாயிருக்கிறது என்பதை யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். அதே கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். சிறுமையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய உயர்வை அவர் தர அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கும் வல்லமையுள்ளதாயிருக்கிறது என்பதை
நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fiberonline.org இலோ தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.